நான் உங்கள் போனா செல்வராஜ். இனியவை இன்று நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் புது புது ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வாரம் ரொம்ப ஸ்பெஷலான வீக். நம்ம நாட்டோட 75வது சுதந்திர தினத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக ஒரு ஸ்நாக் ஒன்று செஞ்சு பார்க்கலாம். ட்ரை கலர் பிரெட் சாண்ட்விச் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பிரெட் ஸ்லைஸ் 6 பீஸ், புதினா லீவ்ஸ் 1 கப், துருவன கேரட் 1 கப், துருவன வெள்ளரிக்காய் 1 கப், வெஜ் மயோனஸ் 2 டேபிள்ஸ்பூன், க்ரீன் சில்லி 2, ரெட் சில்லி 4, கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு உப்பு. பிரெட் ஸ்லைஸ் எடுத்து அதோட கார்னஸை வந்து கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒயிட் பிரெட்டு, வீட் பிரெட்டு எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கவங்க வீட்லேயே வந்து இப்போ பேக் பண்ணுறாங்க. ஆல் பர்பஸ் ஃப்ளார்ஸ் யூஸ் பண்ணாமல் வீட்டு ஆல்மண்ட் ஃப்ளார் அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பிரெட் செய்கிறாங்க. 6 பீஸ் பிரெட் எடுத்து அந்த கார்னஸை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்னஸ் எல்லாம் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறப்ப அதோடய அவுட்புட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கும். ஸோ பிரெட்டை வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த சட்னி எப்படி பண்ணுறன்னு பார்க்கலாம். மின்ட் லீஃப் எடுத்து 1 கப் வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். க்ரீன் சில்லி 2 போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, இது வந்து டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் நல்லா கொடுக்கும். அதனால் கொஞ்சம் பிளாக் சால்ட் போட்டிருக்கேன். இப்போ இந்த சட்னி பண்ணுறதுக்குள்ளே புதினா க்ரீன் சில்லி பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம் மிக்சியில். தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதில் நல்லா இது பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். புதினா சில்லி போட்டிருக்கிறதுனால டார்க் க்ரீன் கலரில் கிடைக்கும் நமக்கு. க்ரீன் சட்னி செஞ்சிட்டோம். அடுத்து வந்து ரெட் கலர் சட்னி எப்படி செய்யறது அப்படின்னா, 1 கப் கேரட் துருவல் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்குங்க. ரெட் சில்லி இதையும் ஆட் பண்ணிக்கிங்க. சில்லி வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நான் வந்து இதில் வந்து 5 சில்லி போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். ரெட் கலர் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் குறக்குறன்னு அரைச்சிக்குங்க. இதில் தேங்காய் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்ல திக்னஸ் கிடைக்கும். சட்னி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து பிரெட்டில் வந்து அப்ளை பண்ணி எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் சட்னி எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிங்க. இதில் எந்த வித ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் யூஸ் பண்ணல. நேச்சுரல் கலருக்காக நம்ம வந்து புதினா சில்லி போட்டிருக்கோம். சில பேர் வந்து கொத்தமல்லி வேணால் கூட இதில் ஆட் பண்ணிக்கிங்க. கொஞ்சமாக குக்கும்பர், இது வந்து ஆப்ஷனல் தான். போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது மேலே வந்து லைட்டாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்குங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி துருவி கொடுக்குறப்ப சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ க்ரீன் கலர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஹோம்மேடு மயோனைஸ் நெக்ஸ்ட். வந்து ரெட் கலருக்காக நம்ம பண்ணி வச்சுருக்க ரெட் சட்னி, கேரட் ரெட் சில்லி போட்டு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சட்னி வந்து நேஷ்னல் ஃப்ளாகில் இருக்க சாஃப்ரான் கலரை வந்து இது ரெப்ரசன்ட் பண்ணோம். நேச்சுரல் கலர் இது, எந்த ஆர்டிஃபிஷியல் எதுவுமே சேர்க்கல. ஸோ இண்டிபெண்டன்ஸ் டேயை ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக இந்த ஒரு சூப்பரான சாண்ட்விச் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நேச்சுரல் கலர்ஸை யூஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ண இந்த வெஜ் சாண்ட்விச்சை
நீங்க குழந்தைகளுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்களுக்கும் பிடிக்கும், குழந்தைகளுக்கும் பிடிக்கும். அடுத்த வாரம் வேற ஒரு ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் தேங்க் யூ.